போயிருக்கால வருவா. ஏ கண்மணி அக்கா, எப்பா எப்பா என்ன கூட்டம் அக்கா, உண்டியல் போட முடியலக்கா, போலீஸ் திங்கக்கிழமை வந்து போட்டுக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாவ. ஒரு சமோசா என்னாச்சே பார்த்தம்ல, ரெண்டு சமோசா கேட்டாலும் ஒரு சமோசா தானே கொடுத்தாவ. ரொம்ப ஓவரா தான் பண்றான், ரெண்டு சமோசாக்கு அந்த அண்ணாச்சும் ஒரு சமோசா தான் கொடுத்தாவ, அதுக்கு தானே ஒரு சவுட்டு சவுட்டிட்டு வந்தேன். சின்ன பொண்ணத்தைக்கு என்னமா ஆச்சு, போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி தானே நடந்துக்கிறாவ. நம்மளே இங்க சாமி கும்பிட உடலையன்னு சொல்லி கவலையில நிக்கோம், வந்தோம் அம்மைய பாக்க முடியலையே நின்னா, இவ என்னன்னா சமோசாக்காக அழுவுறா. என்ன அவன் அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு. சரி மக்கா, நம்ம அப்படியே ஒவ்வொரு ஊரா போவோம், எங்கயாவது தசரா செட் அடிச்சாவனா நம்ம இருந்து பாத்துட்டு விபதி வாங்கிட்டு போவோம். நீங்களும் வாங்க, என்ன இங்க நிக்கிய? உங்க அம்மா அங்க கார்ல இருக்காமா? தலைவலிக்குதான். எனக்கு வேணா அவ எப்பவுமே தலைவலியா இருப்பா, அவளுக்கே இன்னைக்கு தலைவலி வந்துட்டா. சரி பூமாரி, நீ உள்ள போய் சாமிட்டு விபூதி வாங்கிட்டு வா. ஆமா பூமாரி வா, நம்மளும் போவோம். என்ன நம்மள விட்டுட்டு போயிட்டாவ? சரி நம்மள உள்ள போய் பாப்போம். அட கடவுளே, தலையில கூரை இடிச்சுட்டே, யார் இதை இப்படி தாத்து போட்டது? என் உயரத்துக்கு ஏத்தபடி வசதி போட வேண்டியதானே கையெல்லாம் விபதி ஒட்டுதே. இதையும் சேர்த்து மடிச்சு உள்ளவை. மத்தவியெல்லாம் எங்க? இன்னும் ஆளையே காணோம். சரி ரோட்டோடு இருந்து கத்தாத உடு.
ஹாய் ஆகாஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?